மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இயற்கையோட படைப்பில் எல்லாமே அழகு தான். சில அழகான விஷயங்கள் கூட நமக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தர அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடியதும் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா. கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் வந்து இரண்டு நீர்நிலைகள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு இடம் தான் கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் வந்து அலாஸ்கா வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அலாஸ்கா வளைகுடா வந்து அலாஸ்கா மாகாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அலாஸ்கா மாகாணம் அப்படிங்கிறது இந்தியா மாதிரி ஒரு தீபகற்பம் தான். தீபகற்பம் அப்படின்னா மூன்று பக்கம் கடல் சூழ்ந்திருக்கும், ஒரு பக்கம் நிலத்தால் ஆயிருக்கும். இந்த கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா அப்படிங்கிறது வந்து அலாஸ்கா மாகாணத்திலிருந்து நம்மளுடைய கோடியாக் தீவு வரைக்கும் உள்ள எல்லா பகுதியையும் பரவி இருக்கு. கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் இரண்டு நீர்நிலைகள் ஒன்றா சேருது. பட் வந்து அது வந்து என்னாகுது, கலக்காது அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அது வந்து கலக்கும், பட் வந்து என்ன ஆகுனாக்கா ஒன்று ஒன்று தள்ளி ரெண்டும் சேராத ஒரு நிலையில் இருக்கும். கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் இரண்டு நீர்நிலைகள் சேருது சொல்கிறோம் இல்லையா, அந்த இரண்டு நீர்நிலைகள் என்னென்னா, ஒன்று பசிபிக் பெருங்கடல், நம்மளோட பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அட்லாண்டிக், இது சொல்லுவோம்ல கண்டம் சொல்லுவோம் இல்லையா, காண்டினென்ட். அந்த காண்டினென்ட்டில் ஃபுல்லாகவே பனிப்பாறைகள் தான் இருக்கும். அந்த பனிப்பாறைகள் உருகி வந்து களிமண்ணோடு சேர்ந்து வந்த ஒரு நீர்நிலை தான் உருவாயிருக்கு. அது ரெண்டும் கலக்கிற இடம் தான் கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா அப்படின்னு சொல்லுவோம். கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் உள்ள நன்னீர் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் சால்ட் வாட்டர் இருக்கும். அதாவது பசிபிக் ஓஷனோட சால்ட் வாட்டர் இருக்கும், இந்த பக்கம் பனிக்கட்டியிலேருந்து வந்த ஒரு நன்னீர் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர். அது ரெண்டும் உப்பு தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால நன்னீரோட அது சேராமல் கலங்காம பிரிஞ்சு இருக்கு. இந்த இரண்டு நீர்நிலைகளையும் பாருங்களேன், ஒரு நன்னீர் வந்தது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப பச்சை கலராக இருக்குல்ல, க்ரீனிஷாக இருக்குது. அது எப்படி இருக்குது, ஒரு பழுப்பு நிறமாக உள்ள இருக்குது. ஏன்னா அது வந்து களிமண்ணோட சேர்ந்து இருக்கிறதுனால அதோட கலர் வந்து எப்படி இருக்குது, பழுப்பு நிறமாக இருக்குது. அலாஸ்கா வளைகுடா, அதாவது கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் வளைகுடா மட்டும் இல்லை, அதை சுற்றி என்னென்ன இருக்கும் அப்படின்னா அடர்ந்த காடுகள், நிறைய மரங்களும் இருக்குது, மலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பவளப்பாறைகளும் இருக்குது. பவளப்பாறைகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 490 அடியிலிருந்து 3000 அடி வரைக்கும் பவளப்பாறைகள் தான் இருக்குது. புலனுணர் காட்சி அப்படிங்கிற WIFS அதோட அமைப்பு படி அங்கே நடத்தின ஆராய்ச்சியில் அங்கே உள்ள பவளப்பாறைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அங்கே வந்து அலாஸ்காவில் வந்து மீன்பிடி துறைமுகமாகவும் கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா விளங்குது. அங்கே உள்ள மீன்களுடைய சுவையும் அதிகமாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே உள்ள மீன்பிடி துறைமுகம், அதாவது மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த துறைமுகம் இருக்கிறதுனாலையும் பவளப்பாறைகளோட எண்ணிக்கை அதிகமான அளவில் இருக்கிறதாலையும் கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவை வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஒரு வெல்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் இருக்கிற லிட்டுயா விரிகுடா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் சுனாமியின் தாக்கம் வந்து பேரளவில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.